இப்ப பார்க்கக்கூடியது 9th மேத்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதம் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 9 அண்ட் 10 வந்து இப்போ பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எம் இஃப் எக்ஸ் பிளஸ் 3 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x² மைனஸ் mx பிளஸ் 24. எக்ஸ் பிளஸ் 3 என்பது ஒரு காரணி எனில் இந்த கோவையில் எம்மின் மதிப்பை காண்க. நம்ம எப்பவுமே பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோம் இல்லையா, கொடுக்கப்பட்ட கோவையை பி ஆஃப் எக்ஸ் என்க. லெட் அ கிவன் பாலினாமியல் பி பி ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே பிளஸ் 3 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்னென்னு போடணும், மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி போடணும். எக்ஸ் பிளஸ் 3 = 0, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் 3. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. வாட் இஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூப்? மைனஸ் 3 ஹோல் க்யூப் அப்படின்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3, ரெண்டு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 27. தென் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு, ஹோல் ஸ்கொயர்டு வர்றப்போ மைனஸ் மைனஸ் என்னாயிரும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தென் 24. இங்கே மைனஸ் 27 மைனஸ் 27 ப்ளஸ் 3m ப்ளஸ் 24 ரெண்டுமே இங்கே மைனஸ் 27 மைனஸ் 27 என்ன பண்ணணும், ரெண்டு ஆட் பண்ணணும். இங்கே எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் பாரு, இந்த மாதிரி 2, 4, 6, 8 அப்படின்னா பவரில் வந்தால் ப்ளஸ்ஸு, 1, 3, 5, 7 இந்த மாதிரி வந்தால் மைனஸ். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. பவரில் 2, 4, 6, 8 எட்ஸட்ரா இந்த நம்பர் மட்டும்தான் வரும், மோஸ்ட்லி வேறு எதுவுமே வராது, 8 எல்லாம் கூட வராது, 2, 4 இது மட்டும்தான் வரும். ஸோ இதை மட்டும் கூட நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 2, 4 வந்தால் ப்ளஸ்ஸு, 1, 3 ஈவன் 5, 7, 9 எல்லாம் கூட வராது. ஸோ 1, 3 வந்தால் மைனஸ்ஸு. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. சேம் சைன் வந்ததுன்னா ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைன் வந்தால் மைனஸ். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து எக்ஸ் மைனஸ் 3 இஸ் எ ஃபேக்டர்னு கொடுத்துருக்கு. ஃபேக்டர் அப்படின்னா அதனுடைய ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 0. அப்போ பி ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 போடுறோம். எதனால் இங்கே 0 போடுறோம், எக்ஸ் மைனஸ் 3 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸ் மைனஸ் 3 என்பது ஒரு காரணி எனில் இதனுடைய மீதி வந்து 0. அப்போ இது ஈக்குவல் டு 0 போடுறப்போ மைனஸ் 24 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், அப்படியே ப்ளஸ்ன்னு மாறிடும், சைன் சேஞ்ச் ஆயிரும். இந்த எல்எஸ்எஸ்ல இருக்கிறத ஆர்எஸ்எஸ் சைடு கொண்டு வர்றப்போ சைன் சேஞ்ச் ஆகிட்டு இதை கேன்சல் பண்ணால் அந்த ஆன்சர் இஸ் 8. நம்ம கொஸ்டின் நம்பர் 10, இஃப் போத் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் ax² ப்ளஸ் 5x ப்ளஸ் பி, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் எக்ஸ் மைனஸ் ஆஃப் என்பது இதன் காரணிகள் எனில் ஏ மற்றும் பி மதிப்பு காண்க. இங்கே ஏ நான் ஈக்குவல் டு 0 போட்டிருக்க, ஃபேக்டர்ஸ்னு வந்ததுனாவே ஈக்குவல் டு 0 போடணும், காரணிகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டால் ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்று வந்து நம்ம பி ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும், இன்னொன்று பி ஆஃப் ஹாஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. ஏ பிராக்கெட் 2² ப்ளஸ் 5 பிராக்கெட் 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 4a ப்ளஸ் 10 ப்ளஸ் பி. இந்த சைடு என்ன வரும், ஏ பிராக்கெட் ஹாஃப் ஸ்கொயர் தென் 5 பிராக்கெட் ஆஃப் தென் ப்ளஸ் பி, தட் இஸ் ஏ பை 2² என்ன 4, தென் 5/2 தென் ப்ளஸ் பி. இதனுடைய எல்சிஎம் வந்து 4, ஏன்னா 4க்கும் 2க்கும் எல்சிஎம் என்ன வரும், 4னு வரும். ஸோ இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 எல்சிஎம்னா இந்த மாதிரி போட்டுக்குவோம். 4ம் 4ம் கேன்சல் ஆனால் ஏ, இது இது கேன்சல் ஆனால் 5 2s are 10, தென் 4 × b 4b, இது வந்து பி ஆஃப் ஆஃப், இதோட வேல்யூ பி ஆஃப் 10. தென் வாட் இஸ் கிவன், கிவன் பி ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. என்ன எதனால், ஃபேக்டர்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ பி ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே பி ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பி ஆஃப் இந்த வேல்யூவை ஈக்குவல் டு 0 போடுறோம். எதனால் ஈக்குவல் டு 0, கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது ஃபேக்டர், ஃபேக்டருங்கிற வேர்டு வந்தாவே ஈக்குவல் டு 0 போடும், காரணிகள் அப்படின்னு வந்தால் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 10 அந்த சைடு வந்தால் மைனஸ் 10, இதை ஈக்குவேஷன் 1னு வச்சுக்க. அதே மாதிரி இங்கே
ஏ ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் பி பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபோரை இங்கே கொண்டு போனால் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஸோ ஏ ப்ளஸ் ஃபோர் பி ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஃபோர். ஸோ ஏ ப்ளஸ் ஃபோர் பி ப்ளஸ் டென் அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் டென். ஸோ இது ஈக்குவேஷன் டூ, திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஒன். இப்போ ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஒன் இங்கே ஃபோர் பின்னு இருக்குது, இங்கே பின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் ஒன் இன்ட்டு ஃபோர், ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? இங்கே இன்ட்டு ஃபோர், இந்த வேணால் எழுதிக்க, ஃபோர் பி ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஒன் பி ஈக்குவல் டு மைனஸ் டென் இருக்கா, இங்கே இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர். ஸோ சிக்ஸ்டீன் ஏ ப்ளஸ் ஃபோர் பி ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி. எதனால் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா, இங்கே மேக்கிங் த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல், இந்த பிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோரால் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நீ ஏவும் மாற்றிக்கலாம், இங்கே ஃபோர் ஏனா இங்கே ஃபோர் ஏ வரணும்னா ஈக்குவேஷன் டூவை நம்ம ஃபோரால் இதை கம்ப்ளீட்டாக ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் ஈக்குவேஷன் டூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஈக்குவேஷன் டூ என்ன? ஏ ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் டென். இந்த சைனில் வந்து நீ கவனமாக இருக்கணும், இங்கே ஒன்றுன்னு அர்த்தம், இப்போ சைன் சேஞ்ச் பண்ணு, இங்கே மைனஸ், இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும்? மைனஸ். இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் என்ன வரும்? ஃபிஃப்டீன். ஸோ ஹியர் யூ ரைட் ஃபிஃப்டீன் ஏ. ஃபோர் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் டென் என்ன வரும்? மைனஸ் தேர்ட்டி. யூ ஆர் யூஸிங் எந்த சைன் யூஸ் பண்ணணும்? கிரேட்டர் நம்பர் சைன், இதோட சைனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மைனஸ் தேர்ட்டி, தேர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி பை ஃபிஃப்டீன். ஸோ இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் ஏ வேல்யூ மைனஸ் டூ, ஏ வந்து மைனஸ் டூ. இப்போ இந்த ஏ வேல்யூ இப்போ நம்ம பி வேணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ இன் ஈக்குவேஷன் டூ. ஒன்னோ டூவோ எதில் வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. யூ டூ எடுத்துட்டேன்னு வைய, ஏ ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் டென். இந்த ஈக்குவேஷன் எடுத்தேன், ஏ ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் டென். ஸோ ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் டென். தேர் ஃபோர் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் டென். இந்த மைனஸ் டூ இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ் டூ. ஸோ வாட் இஸ் மைனஸ் டென் ப்ளஸ் டூ? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட். ஸோ ஹியர் யூ ரைட் மைனஸ் எயிட். தேர் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் எயிட் பை ஃபோர். இது கேன்சல் பண்ணினா பி வேல்யூ மைனஸ் டூ. ஸோ பி வேல்யூ மைனஸ் டூ. ஏயும் மைனஸ் டூ பியும் மைனஸ் டூ. ஏன்னா கொஸ்டின்லேயே என்ன இருக்கு? கொஸ்டினில் நான் ஒன்று எழுத மறந்துட்டேன். ஷோ தட் ஏ ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஸோ ஏ வேல்யூவும் மைனஸ் டூ, பி வேல்யூ மைனஸ் டூ. தேர் ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் சேம் வேல்யூ, ஹேவ் சேம் வேல்யூ.